वाह வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைக்கால பதிவில் நம்ம ப்ளே ஸ்கூலில் குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்க என்னெல்லாம் கற்றுக்கிறாங்க எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற சில பல டிப்ஸ் பார்ப்போம் ஏன்னா வந்து கடந்த ப பகுதியில் வந்து ப்ளே ஸ்கூலை எப்படி தேர்ந்தெட்டுருக்குது அப்படின்னு ஆதி ஸ்ட்ரெண்ட்ஸில் நாங்கள் போட்டிருந்தோம் நிச்சயமாக அதை மிஸ் பண்ணாமல் பா பாருங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த மூணு மாதம் ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் வந்து அருகில் உள்ள ப்ளே ஸ்கூலில் நம்ம குழந்தைங்கள சேர்க்கணுன்னு ஆர்வம் காட்டுவோம் ஸோ அந்த ஆர்வம் நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளை குழந்தைங்க கிட்டேயும் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க அதாவது எக்ஸ்பிரசிவ்னா ஒரு கலக்கலன் பேசுகிற ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க தான் பேச ஆரம்பிப்பாங்க அதாவது ரெண்டு ரெண்டு வயசில் தான் நம்ம ப்ளே ஸ்கூல் சேர்ப்போம் இல்லையா ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்கூலில் என்னெல்லாம் கற்றுக்குறாங்க எப்படி அவங்களோட சூழ்நிலை இருக்குது டீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி கத்துக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற பதிவு தான் இப்ப பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூலில் வந்து நம்ம வந்து வெறும் ரெண்டரை மணி நேரம் அவங்க கழிக்கிறதுக்காக அனுப்பாமல் அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் முக்கியமாக ஸ்கூலில் விட்டு குழந்தைங்க வரும்போது சாப்பிட்டியா இன்றைக்கி என்ன எழுத கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கடமைக்காகவோ ஒரு கம்பீர குரல்லையோ அவங்கள பயம்படுத்தாமல் ஒரு விளையாட்டுத்தனமாக கேட்குற கேள்விகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியோ அந் மகிழ்ச்சியோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் தூண்டும் அதாவது இன்றைக்கி ஸ்கூலில் என்ஜாய் பண்ணியா என்னென்ன விளையாடின என்னென்ன மிஸ் உங் உன்னை கொஞ்சினாங்களா புது ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கிடைச்சாங்களா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை குழந்தைங்களுக்கு கிட்டே கொடுத்தோன்னா அவங்க நிச்சயமாக உங்ககிட்ட ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களோட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் குழந்தைங்க பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியமோ இல்லை ஏன்னா வந்து சில குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் ம் ஆ அப்படின் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா திக்கி திக்கி ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுவாங்க ஆமாம் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமா சில சென்டென்சஸ் சேர்த்து பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பட்டாசு மாதிரி படப்பட படன்னு வெ வெடிப்பாங்க நம்மளே வந்து ஏமா கொஞ்சம் நேரம் கவனம் இருக்க மாட்டியா அப்படின்ற அளவுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க வந்து எதுவுமே கிட்டே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு நம்ம ஸ்கூலில் நல்ல விஷயங்கள் தான் சொல்லித் தராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடும்போது ம மடியில் டவல் போட்டு உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் அப்புறமா டம்ளரோ இல்லை சிப்பரோ கையாளுகிற முறை அந்த மாதிரியான விஷயங்கள் கவனிச்சிக்கினாலே நம்ம ஸ்கூலில் வந்து நல்ல விஷயங்கள் தராங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து என் கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போவே நான் தெரிஞ்சுப்பேன் ஓகே ஸ்கூலில் வந்து நல்ல விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் கற்றுக்குறாங்க அதே அது அந்த மாதிரி சில சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தாமாவே டீச்சராகவே மாறி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர மாதிரி அவங்க வந்து மோனோ ஆக்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளும் குழந்தைங்களோட குழந்தையாக வந்து நம்மளும் விளைய விளையாடலாம் ஏன்னா வந்து குழந்தைங்க கூட எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்களோட வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் என் நிறையாவே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரி எந்த குழ இந்த சில குழந்தைங்க வந்து எக்ஸ்ப்ரெசிவாகவே இருக்காது அவங்க என்ன சொல்லித்தராங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி இருக்குல்ல என்ன பண்ணுன்னா ஒரு பேப்பரும் க்ரையான்ஸும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க பேப்பர் கிரேயான்ஸ் கொடுத்தா கிறுக்கை தானே செய்வாங்க ஆமாங்க அந்த கிறுக்கல்லையும் சில மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான கிறுக்கல் இருக்கும் ஸ்கூலுக்கு போன அப்புறம் அவங்க அந்த ஹேண்ட் கிரேயான்ஸை ஹேண்டில் பண்ணுற வீதம் அந்த கோடுகள் இழுக்கிற வீதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறுதல் இருக்கும் அதாவது ஷேக்கியாக இல்லாமல் அழகாக போட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிளே ஸ்கூலில் கற்றுத்தராங்க அதே மாதிரி வீட்டில் சாப்பிடும் போது கூட டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடாது ஏ எல்லாரோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்ற கீழே உட்காந்து சாப்பிடணும் ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்டாக உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளும் குழந்தைங்களோட சேர்ந்து உட்காந்து அழகாக சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அதே மாதிரி இன்னும் விஷயம் என்னென்னா அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க ஏன்னா அவங்க வந்து சிம்பிள் உம்மன் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அப்படியே விட்டுறாதீங்க ஸோ குழந்தைங்களோட நம்ம பேச பேச தான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் மகிழ்ச்சியோட போகணும் ஃப் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நிறையவே இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி உடம்பு உபாதைகள் அதாவது காய்ச்சல் சளி அந்த மாதிரி விஷயங்கள் வருதானோ நோட்டீஸ் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து ஹை அன்ஹைஜீனிக்காக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தொற்றுன்றது ஈஸியாக வந்துடும் ஒரு குழந்தைங்க இன்னொரு குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்துடும் ஏன்னால் வந்து இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கும் போது சந்தோஷமாக அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியாது அந்த சூழ்நிலையை சந்த சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களோட நல்லா பேச ஆரம்பித்து நல்ல ஒரு ரேப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருந்தால் தான் அவங்க ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் மன அதாவது மன திருப்தியோட வீட்டில் நம்ம குழந்த ஒரு நல்ல சூழ்நிலையில்தான் இருக்காங்க இதை எல்லாமே என் பையன்கிட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஸோ இப்போ நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன் என் குழந்தைய ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிறான் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஆதீஸ் ஸ்ட்ரெண்ட்ஸ்ல இது ஆதீ ஸ்ட்ரெண்ட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுவது மறக்காம பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்க ஹேவ நைஸ் ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ்